ஊரு திட்டம் இல்லைங்க மதுரைக்கு. நான் கூவி கூவி பார்க்கிறோம், பேசி பேசி பார்க்கிறோம். மதுரைக்காரன்டா எங்களுக்கு ஏதாவது செய்யுங்கடா அப்படின்னு கேட்கிறோம். என்னையா இருக்கும் எங்க இந்த முதலமைச்சர் செய்ய மாட்டேன்றாரு, சங்கடமா இருக்குங்க, மன வேதனையா இருக்கு. கேட்டா நம்மளை கிண்டல் பண்ணா சட்டமன்றத்தில் சிரிக்கிறார். நான் கேட்கறது என்னன்னா இவர் கேட்க, நான் எப்பங்க இந்த திட்டம் முடியும் கேட்டா அதுக்கான துறைமுகம் திருமக்கூட சொல்றாரு. திருமக்கூட நானாடா செல்லூர் ராஜா போய் அறிஞர் பண்ண ஆய்வு சொன்ன மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காரு, பொறியாளர் இருக்காரு, அவர்தான் விட்டுறாங்க. நம்மளை தான் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இன்னும் ஓட்டுறாங்க ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா நம்மளை எங்க எப்படி எல்லாம் வச்சு செய்யறாங்க. இது வடிவேல் கிழக்கு ஆகி போச்சு, நம்மளுக்கு அதை வடிவேல் மாதிரி ஆகி போச்சு, எங்கெங்க வச்சு ஓட்டுறாங்க. துறைமுறை நான் கேட்கறது நகர்ப்புறத்தை நேருகிட்ட கேட்கிறேன், என்னங்க அந்த மக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் கூடிய தூய்மையான நீர்.